அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வைக்கப்பட்ட சீல் 10 நாட்களுக்கு பின் அகற்றப்பட்டது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட கடும் மோதலை அடுத்து அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்டு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பின்னர் 2 தரப்பினரும் சீலை அகற்றக்கோரி உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் அலுவலகத்தின் சாவியை எடப்பாடி பழனிசாமியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அடுத்த 1 மாத காலத்திற்கு தொண்டர்களை அலுவலகத்திற்கு அனுமதிக்கக்கூடாது என்றும் 1 மாதத்திற்கு தேவையான பாதுகாப்பை காவல்துறை வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து அதிமுக அலுவலகத்திற்கு வைக்கப்பட்டிருந்த சீல் அகற்றப்பட்டது. மயிலாப்பூர் வட்டாட்சியர் சீலை அகற்றி அலுவலகத்தின் சாவியை அலுவலக மேலாளர் மகாலிங்கத்திடம் ஒப்படைத்தார். உடன் சி.வி. சண்முகம் பெற்றுக் கொண்டாா்.